Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்றைக்கி நம்ம பாலிமர் கிளே யூஸ் பண்ணி தான் நிறைய இயரிங்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நாலு கலர் காம்பினேஷனில் இயரிங்ஸ் பண்ண போகிறேன். நாலு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டேன். எல்லா கலர்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு ஒயிட்டில் எல்லா கலரையும் வச்சுட்டேன். இப்போ ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மோல்டாக யூஸ் பண்ணி கிளேயில் கட் பண்ணிக்கிறேன். எல்லா ஷேப்லேயும் கட் பண்ணியாச்சு. ரிங் போடுறதுக்காக ஹோல் போட்டுக்கிறேன். வயலட் கலரில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பேஸில் வைக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹார்ட் கட் பண்ணி அது மேலே வச்சுக்கிறேன். எல்லா கலர்ஸ்லையும் வச்சுட்டேன். இப்போ இதை ஈவனாக ரோல் பண்ணிக்கிறேன். இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற பேலன்ஸ் பீஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் கிடச்சிச்சு. இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். இதோட பேலன்ஸ் பீஸ் இது. நான்
நான் கட் பண்ண எல்லா பீசஸ்க்கும் ரிங் மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். வைலட் அண்ட் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் கட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலரில் மூடி வச்சு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் பண்ணதில் பேலன்ஸ் பீஸை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லலாம். ரேணுஸ்ரீ, மோனிஷ், மாஹிரா, நந்தினி, ஷரணிகா, சூர்யா, அஷிகா 6th ஸ்டாண்டர்ட், காவியஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட், யாழினி கிரியேஷன், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லணும்னா கீழே கமெண்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ண பீஸு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பேக் பண்ணுறது எப்படின்னு பாலிமர் கிளே யூஸ் பண்ணி இயரிங்ஸ் பண்ணதில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பேக் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே இயரிங் பேஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சால்ட்டை 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம பண்ண எல்லா இயரிங்ஸையும் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண சால்ட்டில் 5 minutes வச்சுக்கிறேன். 5 minutes கழித்து நம்மளுடைய எல்லா இயரிங்ஸும் ரெடியாக இருக்கும். எதுக்கு 5 minutes பேக் பண்ண சொல்கிறேன்னா, நான் இது எல்லாத்தையும் 10 minutes பேக் பண்ணிட்டேன். அதனால் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, சைஸும் குட்டி ஆயிடுச்சு. நான் இது எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக பண்ணேன், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் இன்னொன்று ஒரு செட்டு பண்ணேன். இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஞ்ச எல்லா இயரிங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.